कृष्णचित्त कुलोद्भूतम कैंगर्य निरतम गुरुम श्रीनिवासार्य सत्पुत्रम सौम्यनारायणम भजे। सौम्यनारायणम वंदे सर्वदा शांतरूपिणम अस्मत्कुलगुरुम पूज्यम श्री श्वेतगिरिवासिनम अस्मद्गुरुभ्यो नमः। अन्बार्ंद धनुसु राशि नेयर्गले, इंद सोभगृद वर्डम धनुसु राशि की मुदल नान्गु माद कालम ओरु सोधनियान कालगट्टमाग इरुंदालुम कूड அடுத்ததாக ஆடி மாதத்துக்கு மேல வரக்கூடிய காலகட்டத்திலிருந்து இவர்கள் எல்லா விதத்திலையும் மாணவர்கள், அதே மாதிரி வேலை தேடிபவர்கள், உத்தியோகஸ்தர்கள், இவர்கள் எல்லாருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றம் மிகுந்ததாக அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த விதமான மனச்சஞ்சலமும் இல்லாமல் தெளிவான மனதுடையவர்களாகவும் எல்லா விதத்திலையும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருப்பவர்களாக இருக்கிறனால எல்லா விதமான வெற்றி தோல்வி ரெண்டையுமே சமமாக பாவிக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவர்கள், எல்லாரும் நம்மளை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால இவங்களுக்கு அந்த செய்யக்கூடிய தொழிலில் வந்து கண்ணும் கருத்துமா எது செஞ்சாலும் தெளிவாக இருக்கணும், எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக செய்வாங்க, எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு இயல்பான அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக தாராளமாக இருக்க போகுது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் காசு பொருள்லாம் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக இவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கைகூடி வரும். கண்டிப்பாக கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைய போகிறாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல நம்மளுக்கு ஊதியம் என்ன எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஊதியம் வந்து இவங்க செய்யக்கூடிய வேலையில் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த முன்னேற்றம் இருக்கும், அந்த உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். இவங்க வந்து செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகிறாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ரொம்ப கலைத்துறையினர், வியாபாரிகள், சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகுது. உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட இந்த வருஷம் சரியாயிரும், இந்த வருஷம் வந்து அதெல்லாம் தாண்டி கடந்து வந்துவார்கள். வயோதிகர்கள் அதே மாதிரி இந்த அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறக்கூடியவர்கள் நல்ல மரியாதையோடையும் நல்ல பேரோடையும் இந்த வருஷத்திலிருந்து ஓய்வு பெறுவார்கள். அதனால ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இந்த சோபகிருத வருடம் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் செய்யலாம். குரு பகவானுக்கு அதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான், நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடாகப்பட்டது இவங்களுக்கு வந்து ரொம்ப மேன்மையடையதாக இருக்கு. தீப வழிபாடு, நைவேத்திய வழிபாடு, பொதுவாகவே வந்து மற்றவங்களுக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டது ஒன்றாகும். அதனால இவங்க வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து தினந்தோறுமே நவகிரக படங்களை வைத்து வீட்டில் வைத்து தாராளமாக வழிபாடு பண்ணலாம், அந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும். உணவு உபாதை வந்து அடிக்கடி இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து நல்ல யோஜனை பண்ணி சாப்பிடணும். அடிக்கடி வெளியில் எடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான நோய் உபாதைகளும் இல்லாமல் இந்த வருஷம் பண விவகாரம் பொருளாதார நிலையிலும் எல்லா விதத்துலேயும் இவங்க வந்து ரொம்ப மேன்மை அடைஞ்சு வரப்போகிறாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாகவும் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.